வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு என்னடா வசந்தகுமார் காலையிலே வந்து வெற்றி படிக்கட்டு வெற்றி படிக்கட்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்று உங்களுக்கு தோன்றலாம் ஒன்றை சொல்ல சொல்ல ஒரு புதிய கருத்துகளை உங்கள் மனதில் பதிய வைக்க வைக்க உங்களது எண்ணமும் அந்த வழியே செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது என் எண்ணம் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது மழை பெய்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் நாம் சுற்றுலா செல்லுகின்ற நேரத்தில் காற்று அமைதியாக இருந்தால் அந்த சுற்றுலா மையத்தில் படகுகளில் மக்கள் ஏராளமாக சுற்றி கொண்டிருப்பார்கள் சில நேரத்தில் காற்று அடிக்கும் காற்று மேற்கிலிருந்து கிழக்காகவோ அல்லது வடக்கிலிருந்து தெற்காகவோ வீசிக்கொண்டிருந்தால் அந்த படகு அந்த திசையை நோக்கித்தான் செல்லும் ஆனால் அங்கே இருக்கின்ற படகில் அந்த பாய்மரத்தை அங்கே இருக்கின்ற அந்த தோணியை ஓட்டுகின்றவன் அல்லது அந்த கேப்டன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் சாதாரண ஒரு போட்டாக இருந்தாலும் அந்த பாய்மரத்தின் உதவியால் அவன் எந்த திசைக்கு போக வேண்டுமோ அந்த திசைக்கு சென்று விடுகிறான் காற்று ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம்தான் வீசுகிறது நியாயமாக பார்த்தால் அந்த பக்கம்தான் எல்லா படகுகளும் செல்ல வேண்டும் ஆனால் அங்கே இருக்கின்றவர் அந்த பாய்மரத்தை பயன்படுத்தி தான் விரும்பிய அந்த இடத்திற்கு அந்த படகை செலுத்துகிறார் இதிலே இருந்து என்ன தெரிகிறது நமக்கு காற்று எந்த பக்கம் வீசினாலும் நாம் எந்த பக்கம் போக வேண்டுமோ என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நாம் முடிவு செய்து கொண்டு நமக்கு போக வேண்டிய தூரத்தை அடைந்து வெற்றி பெற வேண்டும் நீங்கள்லாம் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாடுகின்ற நேரத்தில் பந்தை வீசுகின்றவர்கள் அவரது மட்டையை நோக்கி அடிக்க வேண்டும் என்று பார்க்க மாட்டார்கள் அங்கே இருக்கின்ற ஸ்டெம்மை பார்த்து தான் அடிப்பார்கள் ஆனால் அந்த பந்தை அடிப்பவர் தன் மட்டையால் அந்த பந்து எந்த திக்கை நோக்கி வந்தாலும் சரி அதற்கேற்ப தன்னையும் தன் கைகளையும் அந்த பேட்டையும் வைத்து அந்த பாலை அடிக்கிறார்கள் நான் பேட்டை வைத்திருக்கின்ற வழியில்தான் அல்லது பாதையில்தான் தான் அல்லது கோணத்தில்தான் நீ பந்தை எறிய வேண்டும் என்று சொன்னால் அது நடக்காத காரியம் பந்து எப்படி வந்தாலும் என்னால் தடுத்து அடிக்க முடியும் என்று நினைப்பவன் தான் வெற்றி பெறுகிறான் எனவே நமக்காக நம் சாதனைக்காக நமக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையில் எதுவும் வராது ஆனால் இருப்பதை நாம் நம் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டு வெற்றி படிக்கட்டுகளை கட்ட வேண்டும் வெற்றி படிக்கட்டுகள் நம் மனதில்தான் இருக்கிறது நம் உறுதியான தான் இருக்கிறது எந்த கணத்திலும் நாம் என்ன நினைத்தோமோ அதை செயல்படுத்துகின்ற வடிவில் நாம் இருக்க வேண்டும் பயம் என்பதை மறந்து வெற்றி என்ற நோக்கத்தோடு மட்டும் நாம் செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தால் வாழ்க்கை இனிதாக இருக்கும் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக நாம் அடைந்து வெற்றி கொடியை நாம் நாட்டலாம் அதற்கு சமயம் சந்தர்ப்பத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறோம் என்பதுதான் முக்கியம் எனவே மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்